இன்று நம்ம பார்க்க போற ஒரு அற்புதமான ஒரு அழகான பதிவு தான் இந்த ஏப்ரல் மாத ராசி பலன்கள். மேச ராசி, தன்னம்பிக்கை, தைரியம், எந்த ஒரு விஷயத்தையும் வேகமாக விரைந்து செயல்படக்கூடிய தன்மை, எதையும் சாதிக்கணும் அப்படிங்கிற மனப்பான்மை கொண்ட இந்த மேச ராசி அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் இருக்கின்ற கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிநாதன் லக்னநாதன் என்று சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பகவான் இந்த மாதத்தின் அதாவது 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரை மகர மனையில உச்ச பலத்தோடு இருக்கார். அப்போ 8ஆம் தேதி 11ஆம் இடம் என்கின்ற லாபஸ்தானத்தில் வந்து அமரப்போகிறார். அப்போ செவ்வாய் தன்னுடைய சொந்த நட்சத்திரம் சுயசாரத்தில் பலத்துடன் இருக்கார். அப்போ ஒரு வலிமையாக உங்களுடைய ராசிநாதன் இருக்கிறார். அப்போ ஒரு ராசிநாதன் வலிமையாக இருந்து விட்டாலே போதும், அந்த மாதம் உங்களுக்கு எந்த வகையிலும் குறையை ஏற்படுத்தாது. மனதில தன்னம்பிக்கையும் தைரியமும் விட முயற்சியும் ஒரு எந்த ஒரு விஷயத்தை செய்யலாம் சாதிக்கலாம்ங்கிற அந்த உந்துதல் உங்களுக்கு கொடுக்கும். ஆனா ராசியிலே பாத்தீங்கன்னா இந்த மாதத்தின் இறுதியில ராகுவினுடைய பெயர்ச்சியால உங்களுடைய ராசியிலேயே ராகு பகவான் வந்து அமரப்போகிறார். அப்ப ராகுங்கிறது சர்ப கிரகம், உங்களுக்கு விஸ்வரூபத்தை கொடுக்கக்கூடியது, அளவுக்கு அதிகமான ஆசையை தூண்டக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இனிமேல் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியிலிருந்து ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து செய்யணும் அப்படிங்கிறது தான் அமைப்பு. அப்போ ராசிநாதன் நல்லா இருக்கார். அந்த ராசிநாதன் யாரோட சேர்ந்திருக்கார் அப்படின்னா சுக்கிரன், அதாவது தன ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரனோடு சேர்ந்திருக்கிறதுனால நீங்கள் தனத்தை பெருக்குவதற்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் இந்த மாதத்துல. அடுத்து 2க்குரியவன் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் என்பவர் எங்க அமர்ந்திருக்காருன்னா 11ஆம் இடம் என்கின்ற லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கார். அப்போ சுக்கிரன் லாபஸ்தானத்தில் அமர்ந்து யாருடைய நட்சத்திரத்தில் இருக்கார் அப்படின்னா செவ்வாய் உங்களுடைய ராசி அதிபதியினுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கார். அப்ப ராசி அதிபதியும் உங்களுடைய தனஸ்தானத்தின் அதிபதியுமான அந்த சுக்கிர பகவான் சுக்கிரனும் செவ்வாயும் இணைந்து லாபஸ்தானத்தில் இருக்கின்ற காரணத்தால உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியையும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிலைத்தான். நீங்கள் தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய அமைப்பு, எந்தெந்த விஷயத்தில் தடைபட்டு கொண்டிருந்ததோ அந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு நல்லதாக நடக்கும். அதே சமயத்தில் 2ஆம் இடம் என்கின்ற குடும்பஸ்தானத்தில் இதுவரை ராகு பகவான் இருந்து கொண்டு குடும்பத்தில் பல தொந்தரவுகளை கொடுத்திருந்தார். கணவன் மனைவிக்கிடையே சண்டை சச்சரவு உருவாகி சில பேர் பிரிந்து கூட இருக்கக்கூடிய அமைப்பை உருவாக்கும். உங்க வாக்கு உங்க பேச்சு பலிதம் இல்லாமல் இருக்கக்கூடிய நிலை, தனத்தில் ஏதாவது ஒரு இடத்துல தனம் வந்திருந்தாலும் அது ஏதாவது ஒரு இடத்துல லாக் ஆகக்கூடிய அமைப்பு. இந்த ராகு கேதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா குடும்பத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சியை பிறக்கக்கூடிய அமைப்பு, சுப காரியங்களை செய்யக்கூடிய அமைப்பை உருவாக்கும். அப்போ அந்த சுக்கிர பகவான் யாருடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்றார் அப்படின்னா உங்களுடைய ராசிநாதன், அதே சமயத்தில் குரு பகவானுடைய நட்சத்திரம். அந்த குரு பகவானும் பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் 12ஆம் இடத்துல அமர்ந்து ஆட்சி பலத்தோட வலிமை இருக்கிறதுனால அப்போ உங்களுக்கு குடும்பத்துக்கு தேவையான சுப காரியங்களை செய்யக்கூடிய அமைப்பு, குடும்பத்துக்கு தேவையான பொருள்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தன்மை தான் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. குடும்பத்தில் குதூகலம், குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு ஏதாவது ஒரு சுப காரியங்களை செய்யக்கூடிய அமைப்பை உருவாக்கும். 3க்குரியவன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் அதாவது 2ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரை மீன மனையில் இருக்கார், அங்கே நீசமாக இருக்கார். அப்போ 3க்குரியவன் நீசமாக இருக்கின்ற காரணத்தால பிரயாணங்கள் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பத்திர பதிவு சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எந்த ஒரு டாக்குமெண்ட் டீலிங் சார்ந்த விஷயத்திலும் இந்த காலகட்டம் அதாவது 2ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரை கவனமாக இருக்கணும். ஷூரிட்டி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அதன் பிறகு உங்களுக்கு எல்லா விஷயமும் உங்களுக்கு சிறப்பாக நடக்கும். அதே சமயத்தில் இந்த சாப்ட்வேர் கணினி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அந்த முற்பகுதியில கொஞ்சம் அழுத்தம் பிரஷர் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலையும் உங்களுக்கு
கொடுக்கக்கூடிய அமைப்புத்தான். நான்குக்குரியவன் என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் 12 இடம் என்கின்ற விரயஸ்தானத்தில் அமர்ந்திருக்கு. அப்போ தாயினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்போ உடல்நலத்தில் இதுவரைக்கு ஒரு தொந்தரவு இருந்தது, பிரச்சனை இருந்தது, சரியில்லை அப்படின்னா இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்ஜரி செய்யணும் அப்படின்னா கூட செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். அப்போ ரொம்ப நாளா தொந்தரவு இருந்தது. என குரு பகவான் 12 இடத்தில் இருக்கிறதுனால சர்ஜரி ஒரு விரயத்தை உங்களுக்கு ஏற்படக்கூடிய அமைப்பை உருவாக்கும். ஸோ கொஞ்சம் உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நலம். 5 என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் 12 இடம் என்கின்ற விரயஸ்தானத்தில் இருக்கார். ஆனால் இந்த மாதத்தினுடைய முற்பகுதியில் குரு பகவானுடைய பார்வையும் பார்த்தீங்கன்னா 5 இடத்தின் மீது பதிகின்ற காரணத்தால உங்களுக்கு குழந்தை சார்ந்த விஷயங்கள், குழந்தையினுடைய நலன் சார்ந்த விஷயங்கள், குழந்தையினுடைய பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயத்தில் குழந்தைகளுடைய படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம், அதாவது குழந்தைகளுக்கு ஒரு விரயத்தை உருவாக்கும், அதாவது செலவு உருவாக்கும், ஒரு வெளிநாட்டில் போய் படிக்கணும் அப்படின்னா இது ஒரு ஏற்ற காலமாக உங்களுக்கு அமைய போதுன்னு சொல்லணும். அதே சமயத்தில் படித்த படிப்புக்குண்டான ஒரு வேலை கிடைக்கல, அல்லது பல இன்டர்வியூ அட்டன் பண்ண ஒரு கிடைக்கல அப்படின்னு இருக்கிறவர்களுக்கு இப்போ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு படித்த உண்டான ஒரு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா சனி பகவான் வலுவாக உட்கார்ந்திருக்கார். அந்த சனி பகவானுடைய பெயர்ச்சியும் இந்த மாதம் இருக்கிறது. அது 11 இடமான லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால வேலை சார்ந்த விஷயத்தில், குழந்தைகளுடைய வேலை சார்ந்த விஷயத்தில் அனுகூல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம். 6 என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் எங்க போய் அமர்ந்திருக்காருன்னா தனக்கு 6 இடம் என்கின்ற அந்த விரயஸ்தானத்தில் போய் அமர்ந்து நீசமாக இருக்கிறதுனால வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருப்பவர்களுக்கு அனுகூல பலனைத்தான் கொடுக்க போகிறது. ரொம்ப நாளா நீங்க செய்யாத குற்றத்துக்கு தண்டனை இருப்பவர்களுக்கு இந்த மாதம் அதிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே சமயத்தில் எதிரி தொல்லை, சத்துரு தொல்லை இருப்பவர்கள் அதை கொஞ்சம் சமாளிக்கக்கூடிய அந்த ஆற்றலையும் உங்களுக்கு கொடுக்கும். 7 என்று சொல்லக்கூடியவர் சுக்கிர பகவான். அவர் 11 இடம் என்கின்ற லாபஸ்தானத்தில் போய் அமர்ந்திருக்கார். குருவோட சேர்ந்து இருக்கின்ற காரணத்தால திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் செய்வதற்கான அந்த தன்மை உங்களுக்கு பிரகாசமாக இருக்கு. ஆனா அதே சமயத்தில் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா கேது பகவான் வந்து 7 இடத்தில் அமரப்போகிறார். அப்போ கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு டீலிங்காக இருந்தாலும் இரண்டு பேரும் கலந்து ஆலோசித்து முடிவெடுப்பது நல்லது. அதே சமயத்தில் ஒருவருக்கொருவர் அன்பை பரிமாறிக்கொள்ளணும் அப்படிங்கிறது தான் அமைப்பு. அப்போ 8 இடத்தில் இதுவரை கேது பகவான் இருந்து கொண்டு ஏதாவது ஒரு தொந்தரவுகள் உங்களுக்கு இருந்து கொண்டே இருந்திருக்கும், அதாவது நீங்கள் கொடுத்த பணம் வராமல் இருந்திருக்கும், அல்லது பணத்தால பிரச்சனையா இருந்திருக்கும், அல்லது ஏதாவது ஒரு வகையில் அழுத்தத்தை கொடுத்து கொண்டிருந்த அந்த கேது பகவான் இப்போ உங்களுக்கு விலக போகிறது. அப்போ 8 இடம் என்பது எதிர்மறையாக, அதாவது இன்சூரன்ஸ் சார்ந்த ரொம்ப நாளா எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட பணம் உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு திடீர் அதிர்ஷ்டத்தையும் திடீர் லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். 9 என்று சொல்லக்கூடிய குரு பகவான் 11 இடத்தில் அமர்ந்திருக்கார் இந்த மாதத்தினுடைய முற்பகுதியில், அதாவது 12 தேதி வரை. அதன் பிறகு 12 இடம் என்ற மீன மனையில ஆட்சி பலம் பெற்று வலுவாக போய் அமர்ந்திருக்கார். அப்போ 9 இடத்தின் அதிபதி வலுவாக இருக்கின்ற காரணத்தால தந்தையினுடைய நலன்கள் சார்ந்த விஷயம், அல்லது தந்தையினுடைய தொழிலை எடுத்து நடத்தி வருவர்களுக்கு ஒரு 4 காசு சேர்த்தக்கூடிய ஒரு காலகட்டம், அல்லது அதை விரிவுபடுத்தணும் அப்படின்னு எண்ணம் இருப்பவர்களுக்கு அது உகந்த காலமாக இருக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா வெளிநாடு போகணும், அல்லது வெளிநாட்டில் போய் வேலை செய்யணும், அல்லது வெளிநாட்டில் தொழிலை செய்யணும் அப்படின்னு இருக்கின்ற இந்த மேசராசி அன்பர்களுக்கு அதற்கான உங்களுடைய முயற்சிகள் பலிதமாக கூடிய ஒரு அமைப்பு தான். அதே சமயத்தில் இந்த கேது பகவானும் பார்த்தீங்கன்னா குருவினுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். அப்போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஆன்மீக சம்பந்தப்பட்ட பயணங்கள் உங்களுக்கு உருவாக்கும். ரொம்ப நாளாக நாங்கள் வெளியில் போகணும், ஒரு பிரயாணம் ஏற்படணும், ஆன்மீக சுற்றுலா செய்யணும் இருப்பவர்களுக்கு ஒரு உகந்த காலமாக இருக்கும். அதே சமயத்தில் கோயில் கட்டக்கூடிய அமைப்பு, கோயில் கும்பாபிஷேகம் கலந்து கொள்ளக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரி ஆலய திருப்பணிகளில் உங்களுடைய பங்கு இந்த மாதம் நிச்சயமாக இருக்கும்.
பத்துக்குரியவன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் பார்த்தீங்கன்னா ஆட்சி பலம் பெற்று வலுவாக இருக்கார். இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் அதாவது 29ஆம் தேதி அதிசாரமாக எங்க போறார் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கார். அப்ப சனி பகவான் வலுவாக இருக்கின்ற காரணத்தால வேலை சார்ந்த விஷயத்தில் மேச ராசியினருக்கு எதெல்லாமே குடைச்சல் கொடுத்து கொண்டிருந்ததோ அது எல்லாமே விலகக்கூடிய அமைப்பு. வேலை இல்லாதவர்களுக்கு படித்த படிப்புக்கு உண்டான உங்களுடைய தகுதிக்கேற்ப வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு. ரொம்ப நாளா ஒரு ப்ரொமோஷன் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு ப்ரொமோஷன் சார்ந்த விஷயங்கள் திருப்திகரமாக இருக்கும். அரசு சார்ந்த விஷயத்தில் அல்லது அதிகாரத்தில் இருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நற்பலனை கொடுக்கக்கூடிய அமைப்புத்தான். வேலை சார்ந்த விஷயங்கள், அதே மாதிரி தொழில் சார்ந்த விஷயங்கள், தொழிலில் புதிய ஒரு ஒப்பந்தங்கள் அல்லது நீங்கள் செய்யக்கூடிய அந்த தொழில் ரீதியான செயல்களில் இதுவரைக்கும் இடையூறு இருந்ததுன்னா அதெல்லாமே விலகக்கூடிய அமைப்பு. அப்போ சனி பகவான் அற்புதமாக இருக்கார். தொழில்காரகன் சிறப்பாக இருக்கிறதுனால தொழில் சார்ந்த விஷயத்திலும் வேலை சார்ந்த விஷயத்திலும் இந்த மாதம் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு ஒரு நற்பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் அப்படின்னு சொல்லணும். அப்போ 12ஆம் இடத்தின் அதிபதியான குரு பகவான் ஆட்சி பலம் பெற்று வந்து அமரப்போகிறார் இந்த மாதம் 13ஆம் தேதி என்று. உங்களுக்கு அயன சயன சுகஸ்தானம் அது வலுப்பெறப் போகிறது அப்படின்னு சொல்லணும். அதே சமயத்தில் சுப விரயங்களை கொடுக்க போகிறது. அதை நீங்க சுப விரயமாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஒரு சிலர் வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும் அப்படிங்கிற அந்த விருப்பமுடைய நபர்கள் வந்து இந்த மாதம் உங்களுக்கு உபயோகித்துக் கொள்ளலாம். என செவ்வாய் பகவானும் வலுவாக தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சகோதரர்களுடைய இருந்து வந்த பிணக்குகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே விலகப் போகிறது. அப்போ செவ்வாய் பகவானும் உங்களுடைய ராசிநாதன் வலுவாக இருக்கிறார். அப்போ ஒரு சிலர் வெளிநாட்டு சென்று படிக்கணும் சுப விஷயங்களுக்காக, அதுக்கும் உங்களுக்கு சாதகமாக இருக்கு. அதாவது இதுவரைக்கில் குடும்ப நபர்கள் சார்ந்த விஷயத்தில் தொந்தரவு இருந்தால் அதுவும் விலகக்கூடிய அமைப்பு தான். சோ ஆக மொத்தம் பார்க்கும்போது இந்த மேச ராசினருக்கு இந்த மாதம் இந்த கிரகங்களினுடைய பெயர்ச்சியின் காரணமாக உங்களுக்கு நல்ல பித மாற்றங்களையும் ஒரு திருப்பு முனைகளையும் கொடுக்க போகுது என்று சொன்னால் இந்த மேச ராசினருக்கு மிகையாகாது. இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.